அனைவருக்கும் வணக்கம். முனைவர் வா தமிழரசி, உதவி பேராசிரியர் தமிழ்துறை, கோபிக்கலை அறிவியல் கல்லூரி, கோபிச்செட்டிப்பாளையம். இன்றைய வகுப்பில் சைவமும் தமிழும் எனும் பாடப்பகுதியை காணலாம். சமயங்களை சைவம், வைணவம், சமணம், பௌத்தம் என பிரிக்கலாம். சங்கம் அறிவிய காலகட்டத்தில் களப்பிரர் ஆட்சி செய்தபோது சமண பௌத்த சமயங்கள் நிலை பெற்றிருந்தன. ஆனால் சமண பௌத்த சமயத்தினர் பாலி பிராகிருத மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்தனர். களப்பிரர் ஆட்சிக்கு பின்னர் பல்லவர் பாண்டியர் ஆட்சி செய்தபோது சைவ வைணவ சமயங்கள் வளர்ச்சி பெற்றன. சைவ சமயங்கள் தமிழ் வளர்ச்சிக்கு பெரிதும் துணை புரிந்தன. அப்படிப்பட்ட சைவ இலக்கியங்களில் 12 திருமுறைகள் இடம்பெற்றுள்ளன. அந்த 12 திருமுறைகளில் முதலாவது திருமுறையாக 1, 2, 3 திருமுறைகளில் ஞானசம்பந்தரனுடைய தேவாரம், அவை திருக்கடைக்காப்பு என்று அழைக்கப்படுகின்றது. 4, 5, 6 திருமுறையாக அப்பர் என்று அழைக்கப்படுகின்ற திருநாவுக்கரசரினுடைய தேவாரம் 4, 5, 6 திருமுறையாக இடம்பெற்றுள்ளது. 7 திருமுறையாக சுந்தரரது தேவாரம் இடம்பெற்றுள்ளது. 8 திருமுறையாக மாணிக்கவாசகர் எழுதிய திருவாசகமும் திருக்கோவையாரும் இடம்பெற்றுள்ளது. 9 பேர் பாடிய பாடல்களை 9 திருமுறையாக இடம்பெற்றுள்ளது. 10 திருமுறையாக திருமூலர் எழுதிய திருமந்திரம் இடம்பெற்றுள்ளது. 11 பேர் பாடிய பாடல்களாக 11 திருமுறை இடம்பெற்றுள்ளது. 63 நாயன்மார்களின் வரலாற்றை கூறுகின்ற நூலாகிய பெரிய புராணம் பாடிய சேக்கிலார் என்பவர் 12 திருமுறையாக இடம்பெற்றுள்ளது. ஞானசம்பந்தர், ஞானசம்பந்தர் என்பதற்கு அறிவு சேரர் என்பது பொருள். சமணராக இருந்தபோது கூன்பாண்டிய மன்னனை சைவராக மாற்றிய பெருமைக்குரியவர் ஞானசம்பந்தர் என்பவர் ஆவார். இவர் திருமறைக்காட்டு கோயில் கதவு திறக்க பாடியவர். ஆதிசங்கரால் திராவிட சிசு என்று அழைக்கப்பட்டவர். இவரது ஞானசம்பந்தரது பாடல்கள் அனைத்தும் இயற்கை அழகு, சொல் ஓவியங்கள் நிறைந்ததாக அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. திருநாவுக்கரசர் சமண சமயத்தில் தழுவியிருந்த மகேந்திரவர்ம பல்லவனை சைவத்திற்கு மாற்றிய பெருமை திருநாவுக்கரசரையே சாரும். இவருடைய பாடல்களில் பக்தி உருக்கம் மிகுந்துள்ளது. மிகப்பெரிய தத்துவ ஞானியாக விளங்கியவர் திருநாவுக்கரசர் சுந்தரர். அடுத்தபடியாக இறைவனையே பித்தன் என அழைத்தவர் யார் என்றால் சுந்தரரை குறிப்பிடலாம். இயற்கை வர்ணனையும் வரலாற்று செய்திகளும் நாடு நகர் பற்றிய குறிப்புகளும் அதிகமாக இவரது பாடல்களில் இடம்பெற்றிருப்பதை காணலாம். அடுத்தபடியாக மாணிக்கவாசகர் திருவம்பாவை கவிச்சுவையும் செவிச்சுவையும் மிகுந்த பாடலாக இடம்பெற்றுள்ளது இவரது பாடல் என்பது குறிப்பிடத்தக்கது.